திருமண திருமாவளவன் அண்ணன் போய் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதம், 16,000 கோடி எஸ்சி சப்ளான்ல கொடுக்கப்பட்ட பணத்துல 10,000 கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புறாங்க. அப்ப யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும்? இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமும் பொய், பச்சை பொய், அண்ட புழுகு. முதலமைச்சரை புகழணும், அப்பதான் 2 சீட்லேருந்து 3 சீட் கொடுப்பாங்க, அல்லது 2 சீட் கொடுப்பாங்க, அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதுல முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 23 புலிகேசி படத்துல வரும், மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார், மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்ற மாதிரி ஒரு மாநாடு. இதுக்கு என்னன்னே சொல்றது. அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே, போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க. அதான் 4 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அழுப்பு சொல்லுங்க, இன்னொரு 5 பேர் போட்டோம். போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்கன்னு போய் காலில் விழுந்துட்டு வரணும். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கண்ணா. அதனால இந்த பங்காளிகள் பகையாளிகள்லாம் ஓரமா நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல, குழு அனுப்ப சொல்லுங்க. போய் அண்ணாமலை மாத்திருந்தாலும் 6 மாசமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த காவடி தூக்கி போச்சு சொல்லுங்க. சட்டை தூக்கி மோடி போடுறாங்களா? என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனா திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள் அரசியல் மக்கள் எங்க கூட்டிட்டு போறாங்களோ கூட்டிட்டு போட்டுங்க. அண்ணா முதல்வர் அவர்கள் இந்தியாவில் அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார். எந்த முதல்வரும் இவ்வளவு வெளிநாட்டு பயணம் போல. இன்னைக்கு முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு, 1 ரூபா வரல. ஜப்பான் சிங்கப்பூர் போனாரு, ஒன்னிங்கானா. இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்காரு. மக்களுக்கு உண்மையை சொல்லணும், எதுக்கு போறாங்கன்னு உண்மையை சொல்லணும். ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு டாக்டர் ஏதோ பேசிக்கிறாங்க, நான் கருத்து சொல்ல விரும்பல. ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகல்ல என்பது எங்களுடைய கருத்து. அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை. 1 வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க. அங்கே கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை துவக்கி வச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை சூட்டினாங்க. அன்னைக்கு நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு, பாரதிய ஜனதா கட்சி, அதை பத்தி பல பொய்களை பேசியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது, உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். ஏன்னா முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ரேக்கலா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2006 முதன் முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு ரேக்கலா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 29 மார்ச் 2006 மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புல்லக்காட் இந்த ரேக்கலா பந்தயத்துக்கு தடை விதிச்சாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்றாங்க. குறிப்பா நிறைய அமைப்புகள் இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2007, 2008, 2009 இது சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ல மாத்தி மாத்தி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ் அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் அப்ப இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார். சோ காங்கிரஸ் 2011 ஜூலை 11 2011 ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அப்படின்னா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டா ஒரு கேமா இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதுல 6 விலங்குகள் குறிப்பிடுறாங்க. சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கரடி, 6வதா வந்து நம்முடைய காளை. 6வதா காளை.
காலைங்கிற வார்த்தை சேர்த்தனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே 6 விலங்குகளை சேர்த்திட்டாங்க. அதுலேயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்கலா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். மன்மோகன் சிங் அவர்கள் 2015 டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் எல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துறை காப்பி நான் பிரஸ் காட்ட விரும்புறேன். அதுல பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பின்னு ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதில் எழுதியிருக்காரு, மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுறாங்க, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுறாங்க. த ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் ஆஸ் அ வொர்த்தி அப்ஜெக்டிவ் அண்ட் சர்டன்லி வி ஹாவ் டு ஒர்க் டு டிஸ்கரேஜ் புல் ஃபைட் விச் ப்ரொவைட் அ குரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவிக்காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுறாங்க, இந்த மாதிரி உங்க ஆட்சி காலத்துல நீங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணிருக்கீங்க, நன்றி. அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுறாங்க, அதனால நாம எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை, இது வந்து ஒரு குரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுங்கிறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காம இருக்காங்க. அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். நம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 ஜனவரி 7 ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ 2011 காங்கிரஸ் போட்ட ஜிஓ மாற்றணும். 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியெடுக்கிறான். அப்படின்னா காளையை காட்சிப்படுத்தலாம் அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வர்றாங்க, மாநில அரசு ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்றாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் ஏற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசனுடைய தரப்பை வைக்கிறாங்க. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்கலாவுக்கு, கம்பலாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு 23 மே 2023 ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. அதனால் இந்த ரேக்கலா போட்டிக்கு மோடி ரேக்கலா என்கின்ற பெயர் முழு முழு பொருத்தமானது. ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயரை வைக்கக்கூடாது. காரணம் அவங்க ஆட்சியில தான் இத்தனை டிராமா நடந்துச்சு. 2006 அவங்க ஆட்சி, 11 அரசாணை கொண்டு வந்தது அவங்க ஆட்சி, சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணும் போது அவங்க ஆட்சி, பார்பாரிக்ஸ் போட்டுன்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லும் போது அவங்க ஆட்சி, இத்தனையும் செஞ்சுட்டு வாய்க்கட்டி நின்றுகிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பேர் மட்டும் வச்சால் மக்களுக்கு உண்மை தெரியாமல் போய்விடுமா? அதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக இத்தனை நாங்கள் பதில் பேசல. இந்த ரேக்கலா பந்தயத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு வாரமாக காத்திருந்தோம். இந்த உண்மை மக்கள் மன்றத்திற்கு உங்கள் மூலமாக சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ரெண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு இந்த பகுதி எல்லாருமே அடிப்படையிலே களத்திலே பணி செய்யக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க, மாற்றுக் கட்சியிலிருந்து சகோதர சகோதரிகள் அடிப்படையில அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், அந்த ஊரு இவங்க சேவை பண்றாங்க, இந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, அவங்கெல்லாம் அடிப்படையில கிளை தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்பு எடுக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக கொங்கு பகுதியில ஒரு அரசியல் கட்சியில ஒரு மண்டலத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தவங்க எல்லாரும் நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்க. இது என்ன சொல்லுதுனாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் எதில் நோக்கி செல்கிறது என்பது தெரிகிறது. மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி உங்க கேள்வி நீங்க கேளுங்க. ஐயா, நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேங்க ஐயா, ஃபர்ஸ்ட் யார் வெளியே வருவாங்கன்னு சொன்னேன். அன்னைக்கே நான் சொன்னேன், குறிப்பாக முரண்பாடு இல்லாதவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்களா சீனியருங்க, நான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, நீங்களா அரசியல் நுணுக்கமா பாக்குறீங்க. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ்க்கு இருக்கிறது 2 MPங்கண்ணா, எப்படி காங்கிரஸ்க்கு 6 சீட்டு கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு நான் கேட்கறேன், இருக்கிறது 2 MP. நீங்க மம்தா பானர்ஜி கிட்ட போய் 6 சீட்டு வேணும்னு கேட்டா
அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணி கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல, நீ ரெண்டு எம்பி வச்சுக்கிட்டு ஆறு கேட்டா நான் எப்படி கொடுப்பேன், அடிப்படையிலே நாங்கள் இரண்டு கட்சிகளும் வெஸ்ட் பெங்கால்ல எதிரி, ஆனா மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் எப்படி சேர முடியும்னு வேண்டான்ட்டாங்க. இது நம்ம பார்த்தோம் பஞ்சாப்ல காங்கிரசுக்கும் பகவந்த் சிங் மன், ஆம் ஆத்மி கட்சி இதே தகராறு இதே பிரச்சனை, எம்பி இல்ல நான் இதுக்கு சீட்டு கொடுக்கணும், ஹரியானா இதே பிரச்சனை. சோ இத ஒரு பத்து நாளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை ஏன் இது நடந்துச்சுன்னா, எந்த கடைசி இந்தி கூட்டணிக்கு நம்முடைய டி ஆர் பாலனன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த ஹிந்தி பிரச்சனை ஆச்சு இல்லைங்கண்ணா, அன்னைக்கு சீதாராம் யெச்சூரி போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களை கோஆர்டினேட்டரா ப்ரொபோஸ் பண்றாங்க இந்தி கூட்டணிக்கு. ராகுல் காந்தி அவர்கள் அதை அப்போஸ் பண்றாங்க, ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு சமாதானம் இல்லை, நாம் இதை முடிவெடுக்க வேண்டும் என்று. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலிருந்து, ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்டா இந்தி கூட்டணியை ஆரம்பிப்பதற்கு காரணமா இருந்தாங்க, இவர் தான் எல்லா கட்சியும் சேர்த்தினாங்க, இவர் தான் மோடி அவர்கள் 2024 இருக்கவே கூடாதுன்னு உறக்கமா பேசினவங்க நிதிஷ்குமார். இன்னைக்கு அவரே வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை கோரி இன்னைக்கு ஆட்சியில மறுபடியும் அமர்வதற்கு இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன காட்டுதுனாங்கன்னா, மோடி அவர்கள் 2024 ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை மிக தெளிவாக இது காட்டுது. நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. இதே பிரச்சனை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நடக்கும், மகாராஷ்டிரா அடுத்து நடக்கும், எல்லா இடத்திலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா முரண்பாடு இல்லாதவர்கள் ஒரு கூட்டணி பேச்சு வார்த்தையில் அமர்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை வெடிக்கும். இந்தியா முழுவதும் பார்க்கின்றோம், அதற்கு பீகார் விதிவிலக்கல்ல. இவங்களுக்கு காமன் அஜெண்டா இருக்கு, இந்த பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு மோடி எதிர்ப்பை தவிர இன்னொரு அஜெண்டா இருந்தா இந்தி கூட்டணி வேலை செய்யும், ஆனா மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே அஜெண்டா வச்சிருக்கிறனால இந்தி கூட்டணி வேலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இன்னைக்கு குறிப்பாக தமிழக அரசு வந்த பிறகு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய 4 எக்ஸாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023. ஸோ 6 எக்ஸாம் ஆச்சுங்கண்ணே. டூரிஸ்ட் ஆஃபீஸர் 7 எக்ஸாம் ஆச்சு. இந்த 7 எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்கண்ணே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எதுக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, குரூப் 1ல தான் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்கிறாங்க, டெப்டி சூப்பரண்டா போலீஸ் கிடைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கல, 31 மாசத்துல ஒரு டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஹையர் ஆகல, அப்படின்னா சீனியர் ஆபீசர்ஸ் இல்ல உங்களுக்கு. குரூப் 2ல ரெண்டு இருக்கு, குரூப் 2, குரூப் 2A, அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட், இன்டர்வியூ வைக்காம ஒரு போஸ்ட், குரூப் 3A, குரூப் 4. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 31 லட்சம் பேர் தமிழகத்துல எக்ஸாம் எழுதி 10,321 பேருக்கு தான் அரசு வேலை கிடைச்சிருக்கு. இது எதை நோக்கி போகுதுனாங்கன்னா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 3,50,000 அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3,50,000 அஞ்சு வருஷத்துல, அப்ப ஒரு வருஷத்துக்கு 70,000, 2.5 வருஷம் முடிஞ்சது, 1,75,000 அரசு வேலை கொடுத்துருக்கணும். ஆனா இன்னைக்கு 10,321 அரசு வேலை. அண்ணன் கேட்ட கேள்வியில ஒரு பெரிய கேள்வி இருக்கு. காரணம், ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட் இல்ல, ஒரு பக்கம் ஃபீடிங் இல்ல, ஒரு பக்கம் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் ஆகல. இன்னைக்கு தமிழகத்துக்கு வர்றவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு வருஷத்துக்கு 5, 6, 7, 8 பேர் வந்துடுறாங்க. கீழே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் வேகமா நடக்கல. என்ன ஆகுதுனாங்கன்னா, வேகன்சி ஷார்டேஜ் பயங்கரமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேகன்சி ஷார்டேஜ் ஹையஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வில் கிடையாது காவல்துறையை ரெக்ரூட் பண்றதுக்கு. இது எங்க பிரச்சனை ஆகுதுனாங்கன்னா, அர்பன் ஏரியாவை நோக்கி காவல்துறை போக ஆரம்பிக்கிறாங்க. அர்பன் ஏரியாவில தான் விவிஐபி வருவாங்க, பந்தோபஸ்த் போடணும், அரசு நிகழ்ச்சி நடக்கும், கட்சி நிகழ்ச்சி நடக்கும். அங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு 60, 80, 90 டிராஃப்ட் பண்ணி, ரூரல் ஏரியால 10, 15, 17. ரூரல் ஏரியால எனக்கு தெரிந்தவரை, நான் காவல்துறை சகோதரர் சகோதரிகள்ட்ட பேசின வரைக்கு 50% வேகன்சில ரூரல் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, கொலை எல்லாமே ரூரல் ஏரியா நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சிவகங்கையில வீட்டுக்குள்ள பூந்து 5 பேர்த்த வெட்டுறது ரூரல் ஏரியா. நீங்க எல்லாம் உன்னிப்பா பாருங்கண்ணே, போலீஸுங்க உன்னிப்பா பாருங்க. பல்லடம் பக்கத்துல ஒரு தோட்டத்துல குடிக்கிறாங்க, ஒருத்தர் போய் கேட்கிறாரு, அங்க வெட்டி கொள்றாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, ரூரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அதாவது கிராமப்பகுதி, நகர்ப்பகுதியும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான வழிப்பறி கொள்ளை, அதிகமான கோர கொலைகள் அங்க நடக்குது. இது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இன்னைக்கு பத்திரிகை நண்பருக்கு வந்துடுறாங்கண்ணா, பல்லடம் பக்கத்துல பத்திரிகை நண்பர் ஒரு போன் பண்றாரு, அண்ணா என்ன யாரோ துரத்துறாங்கன்னு. அதை எஸ்பி கான்ஸ்டபிள் போன் அட்டன் பண்றாங்க,
மறுபடியும் இரண்டாவது முறை போன் பண்றாரே, துரத்துறாங்க, நான் பெட்ரோல் பங்க்ல போயிட்டேன், ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு ரொம்ப அவர் பேசுற பேச்சிலேயே அந்த பதட்டம் தெரியுது. அதுலயே எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைன்னு. பத்திரிகை நண்பர் எதுக்கு பொய் சொல்ல போறார்? ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு போலீஸ்காரருக்கு போன் பண்ணா போலீஸ்காரருக்கும் அந்த பத்திரிகையாளர் தெரியும், பத்திரிகையாளருக்கு போலீஸ்காரர் தெரியும். இது ஒரு அனானிமஸா 100 சும்மா போன் பண்ணி பொய் சொல்ற வேலை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த அந்த கால கூட கம்பீரமா எடுத்துக்க முடியலன்னா ஒரு சாதாரண மக்களுடைய போன் கால எப்படி கம்பீரமா எடுத்துக்குவாங்க? அதன் பிறகு ஐஜி பேசுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, கார் நம்பரை சொல்லுங்க, கலரை சொல்லுங்க, இதில் போய் கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்குன்னு நம்ம யாத்திரை நடந்த பகுதி, அன்னைக்கு நம்ம இங்கிருந்தோங்கண்ணே, யாத்திரை நடக்கிற பகுதி நெய்வேலி பக்கத்தில் இருந்தோங்கண்ணே, அங்கேயே பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னோம், ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளரை வெட்ட வருவாங்க, இன்னைக்கு தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க. அதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த 31 உண்மை செய்தி போட்டால் தான் வெட்ட வர்றாங்க. அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கேவலமானது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஆட்கள் இல்லை, காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, ஃப்ரீடம் இல்லை. இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் மேல முதல்ல விஏ மூலம் கை வச்சாங்க, விஏ பூந்து வெட்டி லூர்து பிரான்சிஸை கொன்னாங்க, அங்கங்க விஏ வெட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் பத்திரிகையாளர் மேல கை வைக்கிறாங்க. எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேல கை வைப்பாங்கன்னு பயமா இருக்குன்னா. அதனால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ண, ரெக்ரூட்மெண்ட் பண்ணாம எதுவும் பண்ண முடியாதுன்னு. 50% வேகன்சி வச்சிங்கன்னா நானும் காவல்துறையில் இருந்தேன், கல்ல ரோல் கால் எடுத்தீங்கன்னா 20 வந்து நிற்பாங்க. எசென்சியல் டியூட்டிக்கு 50% போயிருவாங்க. அப்படின்னா கோர்ட்டு ப்ராசஸ் சம்மன்ஸ், அப்படின்னா ரெகுலராக அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகணும், ப்ராசஸுக்கு போகணும், சம்மனுக்கு போகணும், அந்த பாயிண்ட்ல போய் உட்காரணும், புறவழியில் இருக்கக்கூடிய பீட்டுக்கு போய் நிக்கணும், நைட் டியூட்டிக்கு 30% போயிருவாங்க, டியூட்டி ரொட்டேஷன்ல 20% போயிருவாங்க, ஹாலிடே விடுப்பு. அப்ப நீங்க லிட்டரலா பார்த்தா உங்களுக்கு 50% வேகன்சி இருந்தா காவல்துறை பணிக்கு ரூரல் ஏரியால உங்க கைக்கு கிடைக்கிறவங்க 10 பேர் 5 பேர் கிடைப்பாங்க. ஏன்னா காவல்துறையில் நான் வேலை செஞ்சிருக்கனால அனுபவத்தில் சொல்றேன், ரூரல் ஏரியால வேகன்சி ஸ்ட்ரென்த் எப்போ அதிகமா இருக்கணும், காரணம் அங்கதான் ரீச் பண்றதுக்கு நேரம் ஆகும். ஒரு போன் வந்தா கூட 2-வீலர்ல போவாங்க, பெட்ரோல் காசு இருக்காது, ஜீப் இருக்காது, 100 இருக்காது, அவங்க 2-வீலரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓடுவாங்க. அதனால ரூரல் ஏரியால எல்லா இந்தியா முழுவதுமே போலீசிங் பேட்டர்ன் ரூரல் ஏரியால மக்களை குமிப்பாங்க, அர்பன் ஏரியால புது ரெக்ரூட்மெண்ட் உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு செயலிழந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக டிஜிபி அதிகாரிகள் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், 30-40 காலம் எல்லாம் காவல்துறையில பெரிய பேர் வச்சிருக்கிறவங்க, அவங்க எல்லாம் சரியா அறிவுரை கொடுத்து முதலமைச்சருக்கு இதனுடைய தன்மையை விளக்கி இதை நீட்டா பிரசன்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கு சார்ன்னு சொல்லி முதலமைச்சருக்கு அக்கறை ஏற்படுத்தணும். பண்ணா மட்டும்தானே தமிழகம் தப்பிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள தமிழகம் போக ஆரம்பித்திருக்கிறது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்கண்ணே, என்ன சொல்றதுன்னு தெரியலீங்கண்ணே. காரணம் நேத்து ஆளுநர்னே ஃபர்ஸ்ட் கேரள ஆளுநர் விஷயம் எடுத்துக்கலாங்க, ஏன்னா நான் 19 சொன்னோம்னா அப்புறம் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. கேரள ஆளுநர் போறாங்க, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை அமைப்பு, இளைஞர் அணி அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்கண்ணே, அவங்க வந்து காரை நிறுத்துறது மட்டுமல்ல காரை அடிக்கிறாங்க. கவர்னர் என்ன பண்றாரு, காரை அங்கேயே நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிறாரு, 1.5 கவர்னர் தர்ணா பண்றாரு. இந்த மாதிரி அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1.5 ஆகுது. அதன் பிறகு கவர்னர் எஸ்கலேட் பண்ணி குடியரசுத் தலைவர் வரை கொண்டு போய் நேற்று கவர்னருக்கு Z+ செக்யூரிட்டியும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் நம்ம பார்க்கறேன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் என்ன பேசினாலும் அதில் திமுக ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆளுநர் மகாத்மா காந்தியை பற்றி பேசினாலும் ஒரு குற்றம், சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களை பற்றி பேசினா ஒரு குற்றம், ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசினா குற்றம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைட்டுங்கண்ணே. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யூஜிசி சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆனந்த் போஸ் அவர்கள் கவர்னர் அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பொறுத்தவரை அவங்க கிட்ட வம்பு சண்டையாக முதல்ல TRS போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வம்படி சண்டையாக கவர்னர் அவர்களை வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு பிரச்சனை தலை தூக்குதுங்கண்ணா. இன்னைக்கு நடப்பது இது நல்லதில்லைன்னு தான் நான் பாக்குறேங்கண்ணா. அதாவது ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாநில அரசு சீண்டி சீண்டி வம்புக்கெழுத்து இந்த நிலைமை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. முதல்வருக்கும் தெரியும் அரசியல் அதிகாரம் என்பது முதல்வருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநரை பொறுத்தவரை முதல்வர் சரியா செயல்படுறாங்களான்னு பாக்குற வேலை, எங்கேயெல்லாம் வயலேஷன் இருக்கோ ஆளுநர் அதை பிடிக்கிறாங்க. யூஜிசி சட்டத்துக்கு எதிராக இதற்கு எதிராக இதற்கு எதிராக பில் போடுறாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஆனா என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு அரசியல் இல்லைங்கண்ணா.
அன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணேன்னு கொஞ்சம் ஆஃப் பண்ண. என்னை பொறுத்தவரை இது நல்ல அரசியல் இல்லை. குறிப்பாக பிண்ணையாரி விஜயன் அவர்கள், அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஆளுநரை பற்றி மிக தரம் தாழ்ந்த வார்த்தையில பேசியிருப்பது அவருக்கு அழகல்ல. தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர். 1949 திமுக அரசியல் இருக்காங்க, அதனுடைய தலைவர். ஆளுநரை பற்றி பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையது இல்லை. இதெல்லாம் சுமூகமா எத்தனையோ கொண்டு போலான்னு உதாரணத்துக்கு பாருங்க, எத்தனையோ ஆளுநர்கள் அங்கங்க முதலமைச்சர்கள் சுமூகமா கொண்டு போறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர்கள் சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும். அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்தில் 14 மாசம் ஆச்சு, இன்னும் வந்து அக்யூஸ்ட் பிடிக்கல. யாரையும் 6 பேர்த்த தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேர்த்துக்கு சம்மந்தம் இல்லை, மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோக்கு போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க, அதை பத்தி பேசல. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசல. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பத்தி பேசல. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பத்தி பேசல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பத்தி பேசல. எதை பேசுறாரு பாருங்கண்ணே. அதாவது அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியணே, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல. இரண்டாவது, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்துல மட்டுமில்ல, அவர்களுடைய சிந்தனை மட்டுமில்ல, அவர்கள் வாழ்க்கையில நாம் இருக்கோம் அர்த்தம். அதனால திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்றது, ஆட்டுக்குட்டின்னு சொல்றது, நான் முதலே சொல்லிக்கிறேன், அதெல்லாம் பெருமையா தானே எடுத்துக்கிறேன். காரணம் நம்ம பகுதி தானே, இன்னைக்கு அரசியல் இருக்கிறோம், நாளை காலையில வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும், ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும், அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணே. பாயிண்ட் என்னன்னா, நம்மளை ஒருமையில திட்டுறாங்க, அது தட் இஸ் நாட் தி இஷ்யூ. அதை பத்தி நான் கவலையும் பட போறதில்ல, அது ஒரு இஷ்யூவா எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம். அந்த தீர்மானத்துல சில விஷயங்களை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், நீங்களே உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. தீர்மானத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு பட்டியலின அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்கணும், ஒரு தீர்மானம். அண்ணன் நம்ம கிட்ட 76 அமைச்சர்கள் இருக்காங்கண்ணே, மோடி ஐயா உட்பட 76, மோடி ஐயா இல்லாம 75. 76 அமைச்சர்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 16%. 16% நம்முடைய அமைச்சரவை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணன் கொஞ்சம் பேசாம இருக்கண்ணே, தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர், 35 பேர்த்துல அண்ணன் இந்த பத்திரிகையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாம இருக்கண்ணே, தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர் அமைச்சர்கள், 3 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 10%. ஏன்னா மத்திய அரசுல மோடி ஐயா கேபினட்ல 16% அரசியல் அங்கீகாரம், 76க்கு 12, தமிழ்நாட்டில் 35க்கு 3, 10%. இது ஒரு தீர்மானமா போட்டிருக்காருண்ணே, இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே. அது வந்து மேடையில வேற நம்ம ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்து அதை பார்த்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும், மோடி ஐயா 16% பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க, நீங்க 10% கொடுத்திருக்கீங்க, அதனால் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன் தீர்மானம் போடணும். ஒன்று. ரெண்டாவது தீர்மானம், மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்க வேணுங்கிறார், கொடுக்கணுங்கிறார். ஆனால் 10 ஆண்டுகள் யூபிஐ இருந்துச்சுன்னே, UPI 1, UPI 2, 2004 9, 9 14. அப்ப நிதி கமிஷன் அதனுடைய நிதி பகிர்வு யூபிஏ ஆட்சிக்கு வரும்பொழுது 2004 30.5%, அதாவது மறைமுக வரி, மறைமுக வரி 30.5% தான் பகிர்வு. காங்கிரஸ்காரன் 10 வருஷத்துல 1.5% ஏத்தனான், 30.5 32 கொண்டு போய் நிறுத்தினான். மோடி ஐயா வரும்பொழுது நிதி பகிர்வு 32, நாம 32 42 நிறுத்தியிருக்கோம். அடுத்த நிதி கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட், 42க்கு மேல அது போகும். அப்ப நம்முடைய ஆட்சியில நிதி பகிர்வை 32% உயர்த்தி இருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி 30%. அப்ப தீர்மானம் யாருக்கு எதிராக போறணும், இவங்களுக்கு எதிராக போகணும். மூன்றாவது, இன்னும் காமெடி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு தீர்மானமே பச்சை பொய்யா எழுதுறாங்களே, பச்சை பொய்யா பேசுறாங்களே. மூன்றாவது தீர்மானத்தை பாத்தீங்கன்னா,
விளக்கும் போல முதலமைச்சரை பாராட்டுறது, அது நம்பர் ஒன் ஆட்சின்னு சொல்றது, எல்லாம் ஒரு பக்கமே. அண்ணே, பட்டியலின சமுதாய மக்களுக்கு சிறப்பு நிதினு ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. ஆனா நம்முடைய ஆட்சியில எஸ்சி எஸ்டி சப் பிளான், எஸ்சி எஸ்பி நம்ம சொல்றோம், நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு போன வருஷம் 2022 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். அதாவது அது பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். 10,000 கோடி ரூபாய் தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க, எங்களால செலவு செய்ய முடியல. திருமாவளவன் அண்ணன் போய் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதங்கள். 16,000 கோடி எஸ்சி சப்ளான்ல கொடுக்கப்பட்ட பணத்துல 10,000 கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புறாங்க. அப்ப யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும்? இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமும் பொய், பச்சை பொய், அண்ட புழுகு. முதலமைச்சரை புகழணும், அப்பதான் 2 சீட்ல இருந்து 3 சீட் கொடுப்பாங்க, அல்லது 2 சீட் கொடுப்பாங்க, அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதுல முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 23 புலிகேசி படத்துல வரும், மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார், மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்ற மாதிரி ஒரு மாநாடு. இதுக்கு என்னன்னே சொல்றது. அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதரா அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். அண்ணே, கடைசி கேள்வி, 1 மணிக்கு லாஸ்ட் காலையாமா அண்ணே? இப்ப நான் பேசுறேன், அவர் தெரிஞ்சுக்குவாருனே. அதாவது ஒரு படத்துல ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், கல்லை கண்டால் பயம், மண்ணை கண்டால் பயம், தண்ணீரை கண்டால் பயம்னு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜகவை கண்டால் பயம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாஜக இப்படி, பாஜக அப்படி, பாஜக அப்படி இப்படின்னு பேசுறது மட்டும்தான் வேலை. ஆனா நாங்க தெளிவா இருக்கோம், 165 தொகுதிகள் நடந்திருக்கோம்னா, கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம், வேர்வை சிந்த சிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பிரியாணி போட்டு மாநாடு நடத்தல, இந்த மாதிரிலாம் நடத்தல, கிரவுண்டுல மக்களோடு மக்களாக 165 தொகுதியில சுட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் கலை எப்படி இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மோடி ஐயா கொடுத்திருக்காங்க. உயரிய விருது பத்ம விபூஷன் 5 தாங்கனே கொடுத்தாங்க, 5ல 2 நமக்குனே. பத்மா சுப்பிரமணியம் அம்மாக்கு வைஜெயந்தி அம்மா அவங்களுக்கு 2 பத்ம விபூஷன், 5ல 2 நமக்கு. பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயாக்கு மறைந்த விஜயகாந்த் ஐயா கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ மேட்டுப்பாளையம் பத்திரப்பண்ணன்ல இருந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. மறுபடியும் நம்முடைய தமிழகத்தை கலாச்சாரத்தை மோடி ஐயா கௌரவிச்சிருக்கிறாங்க. அதுல கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கு. போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே, போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க. அதான் 4 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அழுப்பு சொல்லுங்க, இன்னொரு 5 பேர் போட்டோம். போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்க, போய் காலில் விழுந்துட்டு வரணும். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. அதனால இந்த பங்காளிகள் பகையாளிகள்லாம் ஓரமா நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல, குழு அனுப்ப சொல்லுங்க. போய் அண்ணாமலை மாத்திருந்தாலும் 6 மாசமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் அந்த காவடி தூக்கி போச்சு சொல்லுங்க. சட்டை தூக்கி அண்ணே மோடி போடுறாங்களா? என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனா திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள் அரசியல் மக்கள் எங்க கூட்டிட்டு போறாங்களோ கூட்டிட்டு போட்டுக்கலாம். அண்ணா ஒரு ரெக்கார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ணா முதல்வர் அவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார். எந்த முதல்வரும் இவ்வளவு வெளிநாட்டு பயணம் போல. இன்னைக்கு முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு, 1 ரூபா வரல. ஜப்பான், சிங்கப்பூர் போனாரு, ஒன்னையும் காணா. இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்காரு.
மக்களுக்கு உண்மையை சொல்லணும், எதுக்கு போறாங்கன்னு உண்மையை சொல்லணும். ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு டாக்டர் ஏதோ பேசிக்கிறாங்க, நான் கருத்து சொல்ல விரும்பல. ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகு அல்ல என்பது எங்களுடைய கருத்து. அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை. அண்ணா, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி திமுக காரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிரதமர் மோடி வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. மிக சிறப்பாக தலைமை விழா நடந்தது. அதன் பிறகு எங்கேயுமே கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மதிப்பும் மரியாதையும் கோயம்புத்தூரில் இல்ல, மதுரையில் இல்ல, திருச்சியில் இல்ல, சென்னையில் இல்ல. சாப்பாடு அரை முட்டை ஒரு பிரெட் கொடுத்தா எப்படி அவங்க விளையாடுவாங்க? அதனால தமிழகத்தை பொறுத்தவரை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தி இருப்பது ஒரு கரும்புள்ளியா மாறி இருக்கு. விளையாட்டு போட்டி முழுவதும் முடிட்டுங்கன்னு அதுக்கப்புறம் டீட்டெயிலா நாங்க பேசணும். உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்து கூட நடிச்சார், அப்பனாச்சு மக்கள் பார்ப்பாங்களான்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கென்று தனி மார்க்கெட் இருக்கு, மக்கள் அவரை விரும்புறாங்க. ஆனா என்ன, ஆன்மீகத்தில் இருக்காரு அப்படிங்கறதுக்காக திமுக பிடிக்கல. அதான வடப்பட்டியானே, வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருண்ணே, நல்லா இருக்குண்ணே. இவங்க தடுக்க தடுக்க வடப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்திருவாங்களா? அவர் சொல்லலையே, சொல்லலையல்ல, சொன்னாங்கன்னா நான் பேசுறேன். ஆனா அவர் அரசியல் கட்சியா, கொள்கை என்ன, அந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது, அந்த இயக்கம் எதை மாற்ற விரும்புகிறது, அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது எங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா முன்வைக்கிறோம். ஆனால் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும், மாற்றத்தை விரும்புறவங்க எல்லாம் வரணும்னு தொடர்ந்து நாங்க சொல்லியிருக்கோம். சில பேர்த்த எப்பனே புரிய வைக்கிறது, அதாவது பல கோவில்கள் இருந்தாலும் கூட குழந்தை ராமருடைய வீடு என்பது அயோத்தியா தான். பல கோவில்கள் இருந்தாலும் கூட பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சிறப்பு இருக்கு, அதனால் அயோத்தியால குழந்தை ராமருக்கு அந்த கோவில் என்பது தனி சிறப்பு. இது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுமோ தவிர, ஆன்மீகத்தை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதனால என்ன நான் பேசுறது,